friends, welcome to Food Travel from Home. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி chicken kothu prota. ஒரு panல நீங்க எண்ணெயை சூடு பண்ணி சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சாப் பண்ண புரோட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புரோட்டாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கப் சிக்கன் குழம்பு இல்லைனா சிக்கன் சால்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிக்கன் குழம்புல சிக்கனை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சிக்கன் ஃப்ரை கூட ஆட் பண்ணிக்கலாம். புரோட்டாவும் மசாலாவும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பில் உள்ள கார்னர் இல்லைன்னா தோசை திருப்பியோட கார்னரை வச்சு நல்லா கொத்திக்கோங்க. இப்போ நீங்கள் வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். லாஸ்டாக கருவேப்பிலை போடுறது கொத்து புரோட்டாக்கு நல்லாவே ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் கொத்து புரோட்டாவை ரைத்தா கூட சர்வ் பண்ணிக்கலாம். கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Please like, share and subscribe.